தமிழகத்தில் வாழும் இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் முக்கிய அறிவிப்பு. நம்முடைய சுதந்திர இந்தியாவில் முதல் தடவையாக நாம் கடந்த ஆண்டு இந்த கொரோனா தொற்று காரணமாக மத்திய அரசு வாய்மொழியாக உத்தரவிட்ட இந்த லாக்டவுன் சட்டம் என்பது ஆங்கிலேயர்களுடைய இறுதி காலத்தில் காவல்துறைக்கு அளிக்கப்பட்ட முழு அதிகாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ரௌலட் சட்டத்திற்கு நிகரானதாக ஒரு அடிப்படையானதாக அமைந்திருக்கிறதை நம்மால் உணர முடிகிறது. அந்த ரௌலட் சட்டத்தின் விளைவாக ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்று சுமார் 1000 பேர் கொண்ட நபர்களை, மனிதர்களை, இந்திய குடிமக்களை ஒரு மைதானத்தில், ஒரு வாயில் மட்டுமே உள்ள ஒரு மைதானத்தில் பூட்டி அதற்குள்ளே ஆங்கிலேயர்கள் சுட்டுக் கொன்றதை எல்லாம் நாம் வரலாறுகளே படித்திருக்கின்றோம். அதாவது, இந்த நாட்டை எதிர்த்து போராடுகின்ற, இந்த நாடு நம்மளுடைய நாடு, வெள்ளையனே வெளியேறு என்று போராடிய ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்திய குடிமக்கள், நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய அந்த எழுச்சியையும் அந்த வைராக்கியத்தையும் கடமை உணர்வையும் கண்டு அடக்குமுறையின் உச்சமாக, ஒடுக்குமுறையின் உச்சமாக ஆங்கிலேய அரசு ரௌலட் என்கிற ஒரு ஆட்சியாளர் அந்த சட்டத்தை இயற்றியதனால் அதுக்கு ரௌலட் சட்டம். அந்த சட்டத்தின் மூலமாக காவல்துறைக்கு வழங்கப்பட்ட உச்சபட்ச அதிகாரத்தை வெளியில் யாராவது கண்டாலே சுட்டு தள்ளுவாங்க, யார் வேணாலும் கைது பண்ணுவாங்க, யார் மேலே வேணாலும் வழக்கு போடுவாங்க. அப்படி கொடுங்கோல் ஆட்சியினுடைய முடிவுக்கு அடிப்படையாக அமைந்த அந்த ரௌலட் சட்டத்தை இயற்றியதால் நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்களிடையே மிகப்பெரிய எழுச்சி உண்டாகி ஒத்துழையாமை இயக்கம், மிகப்பெரிய அறப்போராட்டங்கள், சத்தியாகிரகம், அகிம்சை வழியில் போராடுவது என்று எல்லாம் காந்தியடிகளுடைய தலைமையிலே காங்கிரஸ் போன்ற அமைப்புகளினுடைய மூலமாக மிகப்பெரிய சுதந்திர போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு நாம் சுதந்திரம் பெறுவதற்கு மூல காரணமாக அமைந்தது ஆங்கிலேயர்களுடைய அந்த அழிவை, இந்திய மக்களை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை வரையறுக்கக்கூடிய அந்த சட்டம்தான். அதேபோல் சட்டத்தின் ஆட்சியே மக்களாட்சி, ஜனநாயக ஆட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு நம் நாட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய இந்த ஆட்சியிலே கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்காக நாட்டையே பூட்டி சர்வ அதிகாரத்தையும் ஆட்சியாளர்களிடமும் காவல்துறையிடம் கொடுத்துவிட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் அடிப்படை உரிமைகளை பற்றியும் சிறிதளவும் கவலைப்படாமல் யாரை கண்டாலும் கைது பண்ண வேண்டும், வழக்கு பதிவு செய்ய வேண்டும், வாகனங்களை பறிமுதல் செய்ய வேண்டும், குறிப்பிட்ட இடத்திற்கு மேல் போகக்கூடாது என்றெல்லாம் கடுமையான அதிகார அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் இந்த லாக்டவுன் என்கிற பெயரிலேயே இயற்றி எப்படியாவது இந்த மக்களாட்சிக்கு முடிவு கட்டி சர்வாதிகார ஆட்சிக்கு இந்த நாட்டை இழுத்துச் செல்ல வேண்டும் என்கிற முனைப்போடு ஒருவேளை இந்த மத்திய அரசு உலக நாடுகளோடு கூட்டு சேர்ந்து கொண்டு நம் நாட்டை அழிக்க முயற்சி செய்கிறதோ என்கிற எண்ணமெல்லாம் நமக்கு தோன்றுகிற அளவிற்கு ஒரு கொடுங்கோல் ஆட்சியை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் கொஞ்சம் கூட நாம் கண்டுகொள்ளாமல் நாம் அமைதியாக எவ்வளவு கொடுமைகளையும் சகித்து கொண்டு பழகிய நமக்கு இந்த கொடுமைகள் என்ன பெருசா, லாக்டவுன் என்பது நமக்காகத்தானே போடப்பட்டது என்றெல்லாம் நாம நம்மை சமாதானப்படுத்திக் கொண்டு சென்றாலும் சட்டத்தின் ஆட்சியை மக்களாட்சி என்று கருதக்கூடிய அரசியலமைப்பின் கோட்பாடு 21 கீழ் மட்டுமே இந்த நாட்டை, ஒவ்வொரு குடிமகனுடைய வாழ்வாதாரத்தையும் சுதந்திரத்தையும் தடுத்து நிறுத்த முடியும் என்பதை எல்லாம் மறந்துவிட்டு ஏதேச்சதிகார போக்கில் வாய்மொழி உத்தரவு மூலமாக சட்டப்படி அல்லாமல் அரசமைப்பிலோ உறுப்பு சட்டங்களிலோ இல்லாத ஒரு உத்தரவை பிறப்பித்த இந்த அரசினுடைய இந்த கொடுங்கோல் ஆட்சி, ரவுலட் சட்டத்தை விட கொடுமையான இந்த ஆட்சியை, ஜாலியன் வாலாபாய் படுகொலை விட மோசமான படுகொலை இந்த கொரோனா காலத்திலே, நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை விட லாக்டவுனால் பாதிக்கப்பட்ட நம் குடிமக்கள் தான் அதிகம். இப்படி என்ன, அங்கே ஒரு அறை, ஒரு மைதானத்தில் 1000 பேரை பூட்டி கொண்டாங்க, இங்கே எல்லா மக்களையும் தவறு வீட்டுக்குள்ளே பூட்டி வாழ்வாதாரத்தையும் அடிப்படை உரிமைகளையும் அனைத்தையும் இழக்க வைத்து கொன்றார்கள். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களை விட லாக்டவுனால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் அதிகம். இப்பொழுது மீண்டும் அடுத்து லாக்டவுன் போடப்போகிறோம், என்ன பண்ணுறது, தேர்தல் வந்துருச்சு,
அதனால் தேர்தல் வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டிட்டு தேர்தல் முடிந்த உடனே லாக்டவுனை போட்டு பூட்டிடுவோம். இவங்ககிட்ட இந்த ஓட்டை வாங்கிக்கிட்டு லாக்டவுனை போட்டு இவங்களை பூட்டிட்டு, நீங்கள் யாரும் சமூக இடைவெளியை கடைபிடிக்கலை, தேர்தல் காலத்தில் மக்கள் எல்லாம் சுற்றி சுற்றி பிரச்சாரம் பண்ணதில் நோய் தொத்திக்கிச்சுலாம் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் தேவையில்லாமல் கூட்டம் கூடுனீங்க, பிரச்சாரத்தில் போய் கலந்துக்கிட்டீங்க, கூட்டம் கூட்டமாக வந்து ஓட்டு போட்டு நோயை தொத்திக்கிட்டீங்க, அதனால் உங்களுக்கு லாக்டவுன் போடணும்னு இவங்க நம்மளுடைய வாக்கை பறித்து கொண்டு, இவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பறித்து கொண்டு ஆட்சியில் அமர்ந்து கொள்ளையடிக்க சென்று விடுவார்கள். ஆனால் பழியெல்லாம் தூக்கி நம்ம மேலே போட்டு விடுவார்கள். மீறி வெளியிலே வந்தோம் என்று சொன்னால் ரவுடர் சட்டத்தை விட ஒரு கொடுமையான சட்டம் இயற்றி இருக்கிறார்களே வாய்மொழி உத்தரவோடு, லாக்டவுன், அதை போட்டு நம்மை எல்லாம் வஞ்சிப்பார்கள், நம்முடைய வாழ்வாதாரத்தை மீண்டும் பறிப்பார்கள், எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது, அரசின் மீது உள்ள குறைகளை எடுத்துக்கொண்டு போய் கொடுத்தோம் என்று சொன்னால் அதற்கு பதில் தர முடியாது, தீர்வு தர முடியாது, ஏற்றுக்கொண்ட கடமையை செய்ய இங்க நாட்டில் ஒருவருக்கும் திராணி கிடையாது, உச்சநீதிமன்றம் இதை கை கொட்டி கொண்டு வேடிக்கை பார்க்கும், ஜனாதிபதி கண்டுகொள்ள மாட்டார், அரசாங்கத்திற்கு அனைவரும் அடிபணிந்தவர்கள், காரணம் உச்சநீதிமன்ற நீதிபதியையும் ஜனாதிபதியையும் தேர்தல் ஆணையத்தினுடைய ஆணையரையும் அனைவரும் நியமிப்பது யார், மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு, எனவே அனைவரும் அவர்களுக்கு கட்டுப்படுவார்கள். மாநில அரசுகள் கட்டுப்படவில்லை என்று சொன்னால் மாநில அரசின் மீது அதிகார துஷ்பிரயோகம் செய்வது, அவர்கள் செய்யக்கூடிய ஊழல்களையும் குற்றச்சாட்டுகளையும் கையில் வைத்துக் கொண்டு அவர்களை மிரட்டி அடிபணிய வைப்பது, இல்லை என்றால் உங்களை அழித்து விடுவோம், உங்களை ஜெயிலில் சிறையில் அடைத்து விடுவோம் என்று மிரட்டுவது, இப்படியாக ஒரு கொடுங்கோல் ஆட்சியை நோக்கி, சர்வாதிகாரத்தை நோக்கி, புதிதாக நம்மளுடைய நாடாளுமன்றத்துக்கு பக்கத்திலே ஒரு புதிய நாடாளுமன்றம் கட்டப்படுகிறதே, அது கூட சர்வாதிகார கட்டமைப்பை கொண்ட ஒரு ஆங்கிலேயருடைய ஆட்சியை கொண்ட ஒரு பிரசிடென்ஷியல் சிஸ்டத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கட்டிடமாக இருக்குமோ என்கிற அச்சம் ஏற்படுகிறது. பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் என்கிற மிக உயர்ந்த மக்களாட்சியை போற்றி பாதுகாக்கக்கூடிய, மக்கள் பிரதிநிதிகளை முன்னிறுத்தக்கூடிய, மக்களவை மாநிலங்களவை என்று இரு அவைகளின் மூலமாகவே பரிசீலனை செய்யப்பட்டு விவாதம் செய்யப்பட்டு பிரதிநிதிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டு மக்களால் அனுமதி பெற்றப்பட்ட பிறகு குடியரசுத் தலைவரால் ஒப்புதல் வழங்கி பிறகு சட்டமாக இயற்றப்பட்டு நடைமுறைப்படுத்த வேண்டிய வழிமுறைகளிலிருந்தெல்லாம் கடந்து நாம் என்ன நினைக்கிறோமோ அதை சட்டமாக இயற்றக்கூடிய அளவிற்கு ஒரு பெரும்பான்மையை பெற்றிருக்கிற இந்த காலத்திலேயே இந்த அரசு தன் இஷ்டத்திற்கு சட்டத்தை நிறைவேற்றி மக்களுக்கு எதிராக ஒரு அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய, குறைக்கக்கூடிய எந்த ஒரு சட்டத்தையும் அரசாங்கம் இயற்றக்கூடாது, அப்படி மீறி இயற்றினால் அந்த சட்டம் செல்லாது என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் கோட்பாடு 13(2) கீழ் வரையறுக்கப்பட்டிருந்தாலும் அதையெல்லாம் துச்சம் என மதிக்காமல் இவர்கள் தான் அரசியலமைப்பை மதிக்க மாட்டார்கள், தூக்கி எறிந்து விட்டு தான் இஷ்டத்திற்கு நமக்கிடம் பெரும்பான்மை இருக்கிறது, எதிர்கட்சிகள் எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் அதை நிராகரிப்பது, ஏனென்றால் வாக்களிப்பதற்குண்டான பெரும்பான்மை நம்மிடம் இருப்பதால் எந்த சட்டத்தை வேணாமல் இயற்ற முடியும் என்கிற ஒரு ஏதேச்சு அதிகார போக்கில் செயல்படக்கூடிய இந்த அரசுக்கு முடிவு கட்டுவது தான் தமிழக தேர்தலை நாம் முற்றிலுமாக புறக்கணித்து தடுத்து நிறுத்தி தேர்தலுக்கு முன்பாக கடந்த ஆண்டு லாக்டவுன் மூலமாக இழைக்கப்பட்ட அநீதிகளை, அநீதி சட்டங்களை, லாக்டவுன் மூலமாக வாழ்வாதாரத்தை இழந்த மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை அந்த ஏதேச்சு அதிகார போக்கில் தன்முனைப்போடு செயல்பட்ட உத்தரவை பிறப்பித்த ஆட்சியாளர்களை அதிகாரிகளை எல்லாம் நாம் வாக்காளர் பட்டியலிருந்து பெயர் நீக்கம் செய்துவிட்டு லாக்டவுனுக்கு என்று புதிய சட்டத்தையும் அப்படி லாக்டவுன் பிறப்பிக்கப்பட்டால் அதனால் ஏற்படுகிற இழப்புகளை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய சட்ட வரையறைகளை கொண்டு வந்து பிறகுதான் இந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும், புதிய அரசை நாம் தேர்வு செய்ய வேண்டும், இல்லை என்று சொன்னால் நாம் வாக்களிப்பது இதுதான் கடைசியாக இருக்கும் மக்களாட்சி முறையில், இனிமேல் நாம் வாக்களித்து எந்த ஆட்சியாளரும் தேர்வு செய்ய முடியாது, சர்வாதிகார நாடாக இந்த நாடு மாறிவிடும், அதற்கு நாமே நாம் உரிமையை விட்டு கொடுத்ததாகிவிடும், மீண்டும் ஒரு முறை உங்களால் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடியதைப் போல் மக்களாட்சி போர்வையில் ஆங்கிலேயர்களைப் போல் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் இந்த அரசியல்வாதிகளை எதிர்த்து போராடக்கூடிய அளவிற்கு நமக்கு துணிச்சலோ தைரியமோ இல்லை, நாம் எல்லாத்தையும் இழந்து விட்டு இன்று அடிமைகளாக, கொத்தடிமைகளாக, முட்டாள்களாக, படித்தவர்கள் எல்லாம் அரசியல்வாதிகளுக்கும் தொழிலதிபர்களுக்கும் அடிமையாக வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், காரணம் நமக்கு வரக்கூடிய வருவாய் வைத்தான் குடும்பத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு நம்முடைய சுயநலத்தை அவருடைய சுயநலத்துக்கு பயன்படுத்தி கொண்டு இந்த நாட்டை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த சர்வாதிகாரம், இந்த அதிகார துஷ்பிரயோகம் ஒழிக்கப்பட வேண்டும், தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழர்களாகிய நாம் தான் விழித்துக் கொள்ள வேண்டும், நாம் தான் தொலைநோக்கோடு சிந்திக்கக்கூடியவர்கள், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆங்கிலேயர் இது எங்களுடைய நாடு, இந்த நாட்டை விட்டு வெளியே போ,
நாம் ஒன்று அவர்களிடம் பிச்சை கேட்கவில்லை. சுதந்திரத்தை, இந்த நாடு எங்களுடையது, என்னுடைய நாடு, என் நாட்டை விட்டு வெளியே போ என்று, வெள்ளையனை வெளியேறு என்று தான் நாம் முழங்கினோம். முதன் முதலில் தமிழகத்தில் வேலூரில் தான் சிப்பாய் கழகம் துவங்கப்பட்டது. அதனுடைய அடிப்படையில் தான் வெள்ளையனை வெளியேற்றி விரட்டி விரட்டி அவனை விரட்டி அடித்து நாம் ஆங்கிலேயர்கள் ஒடுக்கிய சட்டங்களை எல்லாம் எதிர்த்து போராடி நாம் வெற்றி பெற்று இன்று சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு அடிப்படை உரிமைகளை பெற்று வாழ்வாதாரத்துக்குண்டான சௌகரியங்களை பெற்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இதற்கும் கேடு விளைவிக்கக்கூடிய அளவிற்கு உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், பொதுமயமாக்கல் என்கிற பெயரிலே உலக நாடுகளோடு ஒன்றிணைந்து கொண்டு ஜனநாயகத்தையே ஒழிக்க வேண்டும் என்று சர்வாதிகாரிகளால் வகுக்கப்பட்டிருக்கிற வியூகத்தில் சிக்கிக்கொண்டு தவிக்கும் இந்திய தலைவர்களை அவருடைய எண்ணத்தை செயல்படுத்தி விடாமல் நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். நம் நாட்டை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். நம் நாட்டின் எதிர்காலத்தில் நம் மக்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள் அனைவரும் மகிழ்ச்சியாக இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று சொன்னால், நாம் ஞானமுள்ள தலைவர்களாக நாம் செயல்பட வேண்டிய ஒவ்வொரு குடிமக்களும் இந்த நேரத்தில் செயல்பட வேண்டியது அவசியம். இதை உங்கள் அனைவருக்கும் அறிவுறுத்த வேண்டியது என்னுடைய கடமை. இதை நான் என்னால் தனிப்பட்ட முறையில் அறிவுறுத்தத்தான் முடியும். செயல் என்பது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செய்ய வேண்டியது. எனவே நாம் ஏப்ரல் 1ஆம் தேதி நம்மளை எல்லாம் முட்டாளாக்கி கொண்டிருக்கும் இந்த அரசியல்வாதிகளை முட்டாளாக்குவதற்காக ஏப்ரல் 1ஆம் தேதி நாம் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும். ஒருங்கிணைந்து சிந்தித்து இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை கட்டமைப்பதற்காகவும், நாட்டில் போன்ற வருடம் நடைபெற்ற லாக்டவுன் சட்டங்களால் இயற்றப்பட்ட கொடுமைகளை, அநீதிகளிலிருந்து நாம் மீண்டு வருவதற்காகவும், நாம் விரும்பிய நேர்மையான, ஊழலற்ற, இல்லீகல் பிராக்டிஸ் செய்யாத வாக்காளர்களை தேர்வு செய்து அவர்கள் மூலமாக ஒரு புதிய அரசாங்கத்தை தேர்வு செய்து நமக்கான, மக்களுக்கான அரசாங்கத்தை தேர்வு செய்வதற்காகவும் நாம் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். என் அன்பு மக்களே, நாம் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும். எப்பேற்பட்ட கொடுமைகள், எப்பேற்பட்ட அடக்குமுறை, ஒடுக்குமுறை வந்தாலும் அதை எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு துணையாக, உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நான் இருக்கிறேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தயக்கமின்றி வாருங்கள். இந்த தரணியை தமிழன் தான் ஆள வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்பதை நாம் மாத்தட்டி நிரூபிப்போம். ஓம் பதியின் சித்தி.